பாத்திரம் ஞானவைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாத்யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய தர்சந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிச்சமச்சுதபதாம்புஜயுக்மருக்மாப்யாமோஹலு கவிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரேக சிந்தேஹோ ராமானுஜச்சரணம் பிரபத்யே மாதா பிதா இவனய ஸ்தரயா விபூதி சர்வம் விதே வணிகமேன மதன்வயானாம் ஆத்யசன குலபதே வகுலா விராமம் ஸ்ரீமத் சதங்கிரீகரம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாக்குமய பத்தநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்த அங்கிரேன பரகால யதீந்திரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஜமுனின் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்னோத்ரங்கநாதித்ராரப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னோத்ராத்மனாரிசாத்சம்பாத்தியதுரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்திரபுதாலக்ஷாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னோத்ரலாகதீசேமிடம் பத்யாஸ்ரியாமகுரும் மத்யவாகீசயோகேந்திரஹயாசபரசேவினம் பிரம்மதந்திரசுதந்திராரியம் பஜாமஸ்வாத்மசம்பதம் நீலாத்துங்கஸ்தனகிரிதட்டீசுத்தமுத்போத்யகிருஷ்ணம் பாரார்த்தம் சம் சுந்திசத்ஸ்திர சுத்தமத்யாபயந்தி சேத்ரிஷ்டாயாம் சுதனகிரிதிம் யாபலாக்கிருத்திலுங்கே கோதாரத்தை நமயிரமிடம் விவேயமாஸ்து பூயாம் அன்னவயல் புதுவை ஆண்டாக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தாடர்களே தொல்பாவை எல்ல பல்கலையாய் நாடி நீ வேன் கடவர் கெண்ணி என்னையும் மாற்றம் நான் கணவாம் அன்னமே நல்கு ஸ்ரீவித்த சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதீஷாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிராண்டாம் கோதாமரணியசரணஸ்வரம் பிரபத்யே சர்வேபியா நமஸ்கார. மார்கழி மாசம் 22வது சாசனம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமெரிப்பார் போர் வந்து கலை பெய்தும் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் திருச்சிறிலே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதிக்கனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்கியல் எங்கள் மேல் சாபம் இருந்தேனோர் என்பாவாயே. ரொம்ப அழகான பாசுரம். நம்முடைய அகங்காரம் போகணும்னு சொல்லக்கூடிய பாசுரம். பெருமாளை சோதிக்கணும்னா தான் அப்படின்ற அகங்காரம் விலகி பெருமாளை சோதிக்கணும். அத இது சாஸ்திரார்த்தம். இந்த சாஸ்திரார்த்தத்தை சொல்றதுக்காகவே ஏற்பட்ட பாசுரம் இந்த பாசுரம். அபிமானம் பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கு அகங்காரம் அழியப்பட்டு நெருங்கி வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு நீ பயணித்திருக்கக்கூடிய அந்த கட்டிலுக்கு அடியிலே சங்கம் இருப்பார் கூட்டமாக தரிசனம் செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அங்கன்மா ஞாலத்து அரசர் அழகிய இடங்களை உடைய பூமியில் இருக்கும் எல்லா ராஜாக்களையும் போல நாங்களும் வந்து தலை செய்தோம். நின் பள்ளி கீழ்க்க கட்டிற்கு வந்து நெருங்கியுள்ளோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கினி சலங்கையின் வாய் செய்த வாய் போன்ற அந்த செங்கல் செய்தவனான சிவந்திருந்த அந்த தங்கள் தாமரை பூ போலே சுந்தாமரை பூ போல சிறுக சிறுகே என் மேல் விழியாவோ சிறுக சிறுக எங்கள் மேல் மலராளோ மலர மாட்டாயோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் சந்திரனும் சூரியனும் சுயம் செய்தார்போல் இருக்கும் அங்கன் இரண்டும் எங்கள் மேல் நோக்குகிறீர்கள் அழகிய கண்கள் இரண்டினாலும் கடாக்கத்தை செலுத்துகிறவராய் எங்கள் மேல் சாபம் எழுந்தேறுவாய் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் அழிந்துவிடும்படி செய்வீராக அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய ஒரு பதார்த்தம். இந்த பாட்டுல ஆயப்பெண்கள் எல்லாம் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு
அபிமானத்தை விட்டுட்டு அவனுடைய சயனக்கட்டல் கீழே வந்து நிக்கிறாள் எல்லாரும். அதோ எப்படி உங்களோட திருக்கண்களால நாங்க வந்து நிக்கிறோம், நீங்க வந்து நீர் வந்து என்னை கட்டாட்சி எங்களை எல்லாரையும் கட்டாட்சிக்கணும்னு சொல்றான். நீங்களுக்கு இருக்கக்கூடிய பாசங்கள்லாம் தீரும். இதுக்கு திஷ்டாந்தம் சொல்றா வருஷா, இது விஷயம், இந்த பாசனத்தை சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு திஷ்டாந்தம் சொல்றா, சித்தரசர்கள் கர்வத்தோடு இருக்கிற தன்னோட செருக்கில் விட்டுட்டு எப்படி சித்தரசர்கள்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்றாலோ அதே மாதிரி நாங்களும் வந்து சேர்ந்திருக்கோம்னு சொல்றா. உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அகங்காரம்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஏன் கையில பார்த்து காசை பார்த்துட்டா கர்வம் வந்துடும், அழகான வீட்டை கட்டின்ட்டா சொல்லவே வேண்டாம் கர்வம் இருக்கும், ஒரு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கின்றா ஜமீன்தாரா இருந்தா கர்வம் இருக்கும், ராஜ்யத்துக்கே அரசனாயிட்டான்னா அவனுக்கு சொல்லவே வேண்டாம் கர்வம் இருக்கும். இப்படி எல்லாருமே ஜன மூலம் இருந்தது, இப்படி எல்லாருமே செல்வம் இருந்தால் தனக்கு இருக்கக்கூடிய கர்வம் அதிகமாயிட்டே போகும்னு சொல்றார். அதுவும் கீதையில பகவத்கீதையில சொல்லும் போது கர்வம் அகங்காரம் இருந்தாலே அவ கண்டிப்பா நரகத்துல தான் போய் போயிடுவான்னு சொல்லியிருக்கு. அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே கர்வம் இருக்குன்றதுக்கு அழகா உதாரணம் நிறைய சொல்றாள். நான்கு வேதங்களையும் தெரிந்தவன், எம்பெருமானுடைய நாதியிலிருந்து உண்டானவன், மூணு லோகத்துக்கும் அதிபதி, ஏன் இவன் கர்வப்படுறான், யாரு சாட்சாத பிரம்மாவே கர்வப்படுறான். இப்படி கர்வப்பட்டவன் அடக்கணும்ன்றதுக்காக திருமால் என்ன பண்றார், வேதங்களுக்கெல்லாம் அபகாரங்களை நிகழ்த்தி வேத அபகாரங்கள், அதாவது வேதத்தையெல்லாம் அபகரிச்சுட்டு போகும்படி பண்ணி உலகத்திலே தன் மூலமா தான் சிரித்திக்கிறா, நான் தான் சிரித்திக்கிறேன்ற கர்வத்தை அடக்கிறதுக்காக, பிரம்மாவுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக நாரதர், நாரதர் மூலமாக பெருமான் பிரம்மாவுக்கு ஒரு தக்க பாடம் சொல்றார். அப்படி சாட்சாத் பிரம்மதேவனுக்கே கர்வம் அதிகமா போயிட்டு இருக்கு இல்லையா. பிரம்மதேவனை எடுத்துக்கோ, அதே மாதிரி நீச்சமா இருக்கக்கூடிய இரும்பு எடுத்துக்கோ, இரும்பு என்ன பண்றது, அதுவும் கர்வப்படுறது, நான் கருத்தா சாகனம்னு கேட்கறது என்பது பிரம்மா கிட்ட போய் வரம் கேட்கறது. பிரம்மாவை என்ன சொல்றாரு, அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னா, அப்படியேன்னு சொன்ன உடனே அது வந்து மனுஷால கடிக்கிறது, மனுஷால எவனை கடிக்கிறதோ அந்த கடிப்பட்டவனுடைய கையாலேயே வந்து அது சாகவும் சாகுது. சரி என்னடா இப்படியா வித்தியாசமா ஆயிடுச்சு, நான் கடிச்சா சாகணும்னு சொன்னேன், நான் கடிச்சு அந்த கடிச்சவன் என்னை அடிச்சு என்னை சாகடிச்சானே அப்படின்னு பிரம்மாவிற்கு போய் மறுபடியும், நீ நியாயமா நீங்க இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்கன்னு நீ கேட்ட வரத்தை நன்னா யோசிச்சு பாருன்னு பிரம்மா சொல்ற இருந்து பார்த்து, நான் கடிச்சா சாகணும்னு கேட்டேன், நீ கடிச்சே நீத்து போயிட்டேன், இதானே இதானே ஒரு வரம் கேட்டதுக்கு வரம் கிடைச்சிட்டேன், நீ கேட்ட வரம் கிடைச்சிட்டேன் ஐயா. உடனே இரும்புகள் தான் தன்னுடைய கர்வத்தை விட்டுட்டு பிரம்மாவிடத்துல பிரம்மாவிடத்துல ஆங்காரத்தை விட்டுட்டு மன்னிப்பு கேட்கலாம். எல்லாத்துக்குமே அகங்காரம் இருக்கு, மூட்டை பூச்சியா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், ஈயா இருக்கட்டும், எல்லாமே மனுஷால துன்புறுத்துறது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம் தான். ஏன் இதுவரும் பூச்சிகளுக்கு இருக்க மாதிரி அரசர்களுக்கும் கர்வம் இருக்கு. எப்படிப்பட்ட கர்வம் அப்படின்னா, இந்த பூமிக்கே ராஜா நாமம் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கு இல்லையா, இந்த கர்வம் தான் கூடாதுன்னு சொல்றா. அதுவும் எப்படிப்பட்ட கர்வம்னா, நாம எந்த சரீரத்தெல்லாம் எடுத்துக்கிறோமோ நம்முடைய சரீரத்துக்கு தக்கவாறு நம்ம கர்வம் இருக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. நாம ராஜாவை சிறந்தா அதுக்கேற்ற மாதிரி கர்வம் இருக்கும், நாம மிடில் கிளாஸ்ல இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கர்வம் இருக்கும் தான். இது எப்படி அப்படின்னா, ஒரு அழகான ஒரு கதை சொல்றா, ஒரு ஆச்சாரியால் கிட்ட சில சிஷ்யர்கள் படித்தான். அவ படிச்சு என்ன பண்ணான்னா, பிரதிதினம் அந்த ஆச்சாரியனுக்கு இந்த சிஷ்யர்கள்லாம் பாடம் பணிவிட பண்ணிட்டு வந்தா அவர் பாடம் சொல்லிட்டு வந்தார். ஒரு நாள் தன்னை அறியாம ஒரு சிஷ்யன் என்ன பண்ணிட்டான், ஏதோ தப்பு பண்ணிட்டான், அபச்சாரம் ஆச்சாரியன் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டான். இதனால ஆச்சாரியன் கோபப்பட்டு சிஷ்யனை சபிச்சுட்டார், நீ வந்து பன்னியா பிணக்க கடவுள்னு சபிச்சுட்டார். பன்னியா சரீரம் எடுக்கிறதா, என்ன ஒரு கஷ்டமான விஷயம், என்ன போய் ஆச்சாரியன் இப்படி படிச்சு பண்ணே இவன் சாபம் எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. பன்னி ஒரு நீச்சமான ஜந்து, அதனுடைய சரீரமே ரொம்ப அசுத்தமான சரீரம், சேர்த்துல என்னென்னலாம் அசுத்தங்கள் இருக்கோ அந்த அசுத்தங்கள்லாம் ஒரு பிரச்சினம் அதெல்லாம் தரண்டு இருந்திருக்கும். ஏன் அது என்ன எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடும், ஒரு அறுவருக்கு தக்க பன்னியாவா நான் பிறக்கிறது அப்படின்னு அந்த சிஷ்யன் ரொம்ப கஷ்டப்பட்டான்.
கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்றான், நேர தன் கூட பறிக்கக்கூடிய சகாக்களை கூட்டு, நான் பன்னியா பறக்க போறேன், நான் பன்னியா பறந்த உடனேவே எந்த எங்க எப்படி பன்னியா பறக்க போறேன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உடனே நான் பன்னியா பறந்தேன்னா அடுத்த கணம் என்னை அடிச்சு கொண்டுடு, அடுத்த கணம் என்னை அடிச்சு கொண்டுட்டேன்னா உடனே மறுபடியும் நான் வந்து இந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யனா வந்து சேர்ந்துருவேன்னு அந்த சகாக்களை பார்த்து சொல்றாங்க. உடனே சகாக்களும் அப்படியே ஆகட்டோம்னா அதன்படி ஒப்பந்தம் ஆச்சு. ஒப்பந்தம் ஆன உடனே அதே மாதிரி இவன் பன்னியா பறக்கிறான். பன்னியா பறந்த உடனே இந்த கூட படிக்கிற சகாக்கள் எல்லாம் போய் கேட்கிறான், இது மாதிரி நீதான் முன்னாடி எங்களுடைய சகா, என் கூட படிச்சவன் பண்ணிதான், ஆச்சாரியனுடைய சாபத்து மூலமா நீ இப்படி பண்ணி ஆயிட்ட அப்படின்னு அந்த பன்னி கிட்ட போய் சொல்றான். உன்னை அடிச்சு கொள்ள சொல்லி நீயே சொன்ன, அதனால நாங்க உன்னை அடிச்சு கொள்றோம் அப்படின்னா உடனே அந்த பன்னி சொல்லிட்டான், என்னையே நீங்க அடிச்சு கொள்ளணும், நான் எவ்வளவு சௌக்கியமா இருக்கேன், உங்களை மாதிரி கஷ்டமா பட்டுன்னு இருக்கேன், நான் எவ்வளவு சௌக்கியமா இருக்கேன், நானு எனக்கு இருக்கக்கூடிய இந்த போக்கியம் உனக்கு கிடைக்குமா, எங்கேயாவது இதை போல ஆனந்தத்தை தரக்கூடிய சரீரம் மனுஷ சரீரமா, எங்களுக்கு நாங்க நினைச்ச நேரத்துல சாப்பிடலாம், நினைச்ச இடத்துல தூங்கலாம், எதை வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அந்த பன்னி வந்து இவாகிட்ட சொல்லிட்டான். அப்படி நாம எந்த சரீரம் எடுக்கிறோமோ அந்த சரீரத்துக்கு ஏத்தா போல ஒரு கர்மம் வந்துடும் இல்லையா. இது லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கர்மம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னா. உடனே நம்மளுடைய ஒரு விஷயம் சாதிக்கிறார், வியாசருக்கும் எறும்புக்கும் ஏற்பட்ட சம்வாதம் போலன்னு சாதிக்கிறார். ஒரு நாள் வியாசர் என்ன பண்ணாரா, தபஸ் பண்ணிட்டே இருந்தார், அங்க ஒரு எறும்பு வந்துச்சு. எறும்பு வந்த உடனே நேர வியாசர் வியாசர் பார்க்கிறார், எறும்பு கிட்ட பேசுறார். எறும்பு வியாசரை பார்த்து கேட்கறது, நான் இந்த மாதிரி அங்க போகணும் அப்படின்னு வியாசத்தை சொல்றார். வியாசத்தை அந்த எறும்பு சொல்றது, உடனே வியாசர் சொல்றார், எதுக்கு நீ அங்க போகணும் இல்லையா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும், நீ இங்கேயே இருந்துற, இந்த சரீரத்தை விட்டுட்டு நீ இப்படியே இருக்கலாமே, நீ ஏன் இப்படியே உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குற, நீ இப்படியே இருந்துற அப்படின்னு எறும்பு பார்த்து சொன்ன உடனே, அதாவது மனுஷனை பிறந்து நல்ல கட்டி அடைய திருமாலை சேர்றதுக்கு கைங்கரியம் பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே அந்த எறும்பு சொல்லிட்டான், நான் ஏன் மனுஷனா பிறக்கணும், நான் ஏன் சில உபாசனங்கள்லாம் பண்ணணும், நான் இந்த மாதிரி மனுஷனா பிறந்தா நான் சந்தியாவந்தனம் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், பிரச்சி தினம் நான் பிரம்ம உபாசனம் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு இருக்கு, அவ கூட நான் இப்படியோ இருந்துட்டு போயிடுவேன் இல்லையா அப்படின்னு எறும்பு வந்து வியாசரை பார்த்து சொல்லிட்டான். அந்த மாதிரி எந்த சரீரம் எடுக்கிறோமோ அந்த சரீரத்துக்கு ஏத்தா போல, ஏன்னா மாயையான ஒரு பிரகிருதி, இந்த பிரகிருதியுடைய விகாரம் தான் இந்த சரீரம், இந்த சரீரம் நம்ம என்ன பண்ணிடும், நம்மளை மயக்கி வச்சுடும். அதனால இந்த உலகமும் என்ன பண்ணும் அப்படின்னா மயக்கி கர்வத்தை உண்டு பண்ணிடுவான். இப்படியெல்லாம் உண்மையான இந்த தத்துவத்தை தெரிஞ்சிக்காமல் நாம என்ன பண்ணுவோம், நமக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு இதெல்லாம் பகவான் தான் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெருமாள் இடத்துல சேர்றதை விட்டுட்டு இந்த அல்பமான விஷயங்களுக்கே நாம் ஆசைப்படுவோம். இந்த அல்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டுதான் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய சுபா, நம்மளுடைய ஜீவனுடைய சுபாவம் என்னன்றத மறந்து போய் நாம் என்ன பண்ணுவோம், லௌகிக விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவோம்னு பெரியால் வர்ணிச்சான். அப்படி இவா எல்லாருமே இல்லையா, அதுவும் ராவணன் என்ன பண்றான், ராவணுக்கு ஏற்பட்ட கர்வம் பாருங்கோ, எங்க சிவன் பிரம்மா இவாள் மூலமாக நான் வரம் பெற்றேன், வரம் பெற்றவன் நான் சாதாரண வரமா பெற்றிருக்கேன், சாட்சாத் எந்திருமா, அதாவது ஒரு மனுஷனை தவிர வேற யாரும் என்ன வரம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு வரத்தை பெற்றான் ராவணன். இப்படி ஒரு கர்வம் ஏற்பட்டதுனால என்னாச்சு, ஆத்மானம் மனுஷம் பண்ணியேன்னு சாட்சாத் அந்த எந்திருமானே சக்கரவர்த்தி திருவான அவதாரம் பண்ணி அவனுடைய கர்வத்தை அடக்கினார். இப்படி எப்படி இருந்தாலும் பெருமாள் நம்மளை வந்து நமக்கு இருக்கக்கூடிய கர்வத்தை எந்த ரூபத்திலேயாவது வந்து அந்த கர்வத்தை அவன் அடியோட ஒடுக்குவான்றது சாட்சாத சாஸ்திரத்துல சொன்ன விஷயம். அந்த மாதிரி பெருமாளுடைய சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நமக்கு கர்வம்ன்றதே கூடாதுன்னா. நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார், நாலாவது பத்துல, ஓர் நாயகமாய் ஓர உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவரந்த காவலர் சிதையாகிய பாணையர் பெருநாடு காணம் காண இம்மையிலே பித்தை தாம் கொள்வர் பெருநாரணன் தால் கவலம் பெற சிந்திர செய்யுமினோ. நாலு ஒன்னு ஒன்னு இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம், ஒரு ஒரு அழகான ராஜாவை பத்தி சொல்லக்கூடிய பாசுரம். ரொம்ப ஒரு பெரிய ராஜா, உலகத்தை எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு ராஜா,
அந்த ராஜா என்ன பண்றானோ பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான், சித்தனத்தெல்லாம் வந்து கப்பம் கட்டின்னு இருக்கான். அந்த அளவுக்கு சென்றதான ஒரு சக்கரவர்த்தி. ஒரு நாள் என்ன ஆச்சு, வேற ஒரு ராஜா வந்து என்ன பண்றான், அவனோட போர் புரிஞ்சு அவனுடைய ராஜ்யத்தை அவன் எடுத்துட்டுறான். எல்லாம் போச்சு இவனுக்கு, ராஜ்யம் போச்சு, மணிமுடி போச்சு, எல்லாம் போச்சு. அதனால பிராணன் பிழைச்சா போறோம்னு சொல்லி இவன் போயிட்டு இருக்கான். இவன் ஓடி போயிட்டான் அந்த தேசத்தை விட்டு. ஓடுறான் ஓடுறான், குதிரையில போறான், முதல்ல ஓடுறான் ஓடுறான், போயிட்டே இருக்கான் குதிரையில. குதிரையும் போயிடுச்சு. சரின்னு பார்த்தா அடுத்து கால்நடையா போறான். கால்நடையா போயிருந்து எதையும் கொண்டு போகல அவன், வெறும் தனியே வருவதாலும் அவன் போயிட்டே இருக்கானான். பல ஊர் கடந்து போயிட்டான் அவன். ஒரு குக்கிராமம், சாயங்கால வேலை. அந்த சாயங்கால வேலையில மரத்தடியில பதுங்கி உட்கார்ந்துருக்கான் பயந்து போய். இது நாள் வரைக்கும் பாருங்கோ, அவன் கை தட்டினான்னா எத்தனையோ சிப்பந்திகள் வருவான், விதவிதமான போஜனம். ஆனா அன்னைக்கும் ரொம்ப பசிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல, எதுவுமே கிடைக்கல, வெளியிலே போக முடியாதுனால என்ன பண்ணுவான், அவன் பசிக்கிறது. ஆனா சரி, பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு தோன்றது. பிச்சை எடுக்கிறதுன்னா என்ன பண்றான், பசி வந்துடுச்சு, ராத்திரிச்சைக்கு போலாம், பகல்ல போக முடியாது, சரி ராத்திரிச்சைக்கு போலாம்னு முடிவு பண்ணிக்கிறான். சாஸ்திரம் என்ன சொல்றது, ராப்பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்றது. ஆனா பசி வந்த முடியினால ராப்பிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு, பசி எதையும் யோசிக்காது இல்லையா, சரின்னு ராப்பிச்சை எடுக்கிறான். இவன் தான் தன்னந்தனியா ஓடி வந்துட்டானே, கையில பாத்திரமும் இல்லை. சரி பாத்திரமும் இல்லையோ என்ன பண்றது அப்படின்னா, இப்படி நடந்து போயிட்டே இருக்கான். யாராத்திலயோ உபயோகப்படுத்தின ஒரு பாத்திரத்தை தூக்கி போட்டிருக்கா, அது உடஞ்சி போய் ஒரு பாதி கிடைக்கிறது. அந்த பாதி எடுத்துட்டான், உடம்ப போத்தின்டான், ஒரு துணி எங்கேயோ ஒண்ணு கிடைச்சி எடுத்து உடம்ப போத்தின்டான். ராப்பிச்சைக்கு போனான், எங்கெல்லாம் போய் ராப்பிச்சை கேட்டானோ அவெல்லாம் வாசத்துல இருந்து மிச்சத்தை போட்டான். அதை சாப்பிடறதுக்காக வாய் யாருக்கு சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, அந்த அளவுக்கு அவன் பசி. சாப்பிடத்தையா வேகமா வரான், ஒரு ரொம்ப பயங்கரமான இருட்டு, ஒரு இருட்டுல போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கணும்னு போறான். உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஓடி போறான். அந்த இருட்டுல பார்த்தா ஒரு கரு நாய் படுத்துருக்கு, கண்ணங்கரையே இருக்கக்கூடிய நாய். அது அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை, அதை காலால மிதிச்சுட்டான். நாய் பார்த்தா காலை கவ்விடுச்சு. நாய் காலை கவ்வின உடனே ஐயோன்னு அலறிண்டு அந்த மண் பாண்டத்தையும் கீழே போட்டான். அந்த சாதம் மொத்தம் கீழே கொட்டிச்சு, எதையுமே சாப்பிட முடியல. தலையில கையை வச்சுன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். நினைச்சு பார்க்கிறான், முன்னாடி சக்கரவர்த்தியா இருந்தோம், சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவெல்லாம் இருக்கிறப்போ சிற்றரசெல்லாம் வந்து ஒரு ஒரு நாளும் கப்பம் கட்டுவான், பத்து பீதாம்பரத்தை அவன் போத்தின்னு இருப்பான். ஒவ்வொருத்தரும் வரும்போது இவனுக்கு சால்வை போத்தி இவனை மகிழ்விப்பான். அந்த அளவுக்கு இவன் முத்து கிரீடமும் பவள கிரீடமும் இவன் சாத்தின் இருந்தான். சேவிக்கிறப்போ எல்லாம் எல்லாரும் இவன் முத்து ஆரத்தி பவள ஆரத்திலாம் பார்த்து சேவிச்சுட்டு இவன் என்ன பண்ணுவானா, இவனுடைய திருவடி தெரியாதான்னு சொல்லிட்டு இவன் திருவடி பர்யந்தம் நகைகள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பான். இவனுடைய திருவடி தெரியாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாளாம், சித்திரவசெல்லாம் அந்த திருவடியுடைய அந்த திருவடியை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்காதான்னு பார்த்து நிற்பாளாம். திருவடிக்காக வேணும், அப்பேற்பட்ட திருவடியை பார்த்து நிற்கிறான். அந்த திருவடியை பார்க்கிறான், இன்னைக்கு ஒரு நாய் வந்து கவிருக்கு, நாய் கவி ரத்தமா கொட்டுறது. அதுவும் எங்க, ஒரு நாலு சந்துல நடுவில் நிற்கக்கூடிய ஒரு நாய். அந்த நாய் கவி அந்த திருவடியே படுமோசமா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. இதுவே நம்மாழ்வார் சொல்றது என்ன அப்படின்னா, கருணாய் கவர்ந்த காவலர் அப்படின்றதுக்கு வியாக்கியம் எழுதுற 136,000 படியில, அது கருணாய் இல்லப்பா, கருமையான நாயின்னு நினைச்சுருக்கியா, கருப்பா இருக்க நாயின்னு நினைச்சுருக்கியா, அது கருணாய் கிடையாது, கருவுற்ற நாய் அப்படின்னா. கருவுற்ற நாய்னா என்ன அர்த்தம், குட்டி போட்ட நாய். குட்டி போட்ட நாய் பழகினவாள் பக்கத்துல வந்தாலே விடாது. இப்ப அப்படி இருக்க யாரோ ஒருத்த வந்தா விடுமா, எவ்வளவு ஒரு சீற்றத்தோட கடிச்சிருக்கோம் பாருங்க. அதனாலதான் வலிச்சாலாம அப்படி ஒரு அழுசா ஏறானா இருந்தால்தான். சக்கரவர்த்தியா இருந்தவனுக்கே இந்த மாதிரி ஒரு ஏற்றம்னா மத்தவாருடைய நிலைமை என்னன்னு நினைச்சு பாக்குறது இல்லையா. தாரித்யம் அப்படின்றது சாஸ்வதம், அதாவது தாரித்யமா இருக்கட்டும் ஐஸ்வர்யமா இருக்கட்டும், இதெல்லாம் சாஸ்வதமே கிடையாது இல்லையா. இந்த லோகத்துல நாம எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா பிறக்கலாம், எப்ப வேணா மாறி போயிடும். அதனால நமக்கு நமக்கு இருக்கிறது என்ன, ஒரே வழி இல்லைன்னா எம்பெருமானுடைய தாள் பற்றி கொள்ள வேண்டும். எம்பெருமானுடைய திருவடியை பற்றிக்கிறது மட்டும்தான், அவனுடைய திருவடி மட்டும்தான் சாஸ்வதம்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்படி அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கெட்டு கீழே அப்படின்னார். அப்பேற்பட்ட
விஜயர் சொல்றார் பாகவதத்துல, இந்த லோகத்துல ரெண்டு பேர் பெருமாளுடைய பேரை சொல்லவே மாட்டேலாம். அந்த ரெண்டு பேரை என்ன பண்ணணும் அப்படின்னா, பாறாங்கல்ல கழுத்துல கட்டி நடுக்கடல்ல இறக்கணும்னு விஜயர் சொல்றாரு. யார் ரெண்டு பேர் அப்படின்னா, நிறைய பொருள் இருக்குமா, நிறைய பொருள் இருந்து தானம் கொடுக்கணும்ன்ற மனசு வராதான் ஒருத்தர். அத்தியம் தரித்திரனா இருப்பானா, அத்தியம் தரித்திரனா இருந்தாலும் கிருஷ்ணனுடைய பேர் ராமனுடைய பேர் சொல்லணும்னு அவனுக்கு நினைவேற்ற ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல மாட்டான். வெறும எனக்கு பணம் இல்லையே பணம் இல்லையேன்னு தன்னுடைய தாரித்திரத்தை சொல்லி 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 கஷ்டப்படுவாளாம். இப்படிப்பட்ட வாழை வச்சு நீ என்ன பிரயோஜனம், லோகம் எடுக்கி வாழை வச்சுக்கணும். அதை காட்டிலும் ஒரு அழகான விஷயம் என்ன, அவளை வந்து கண்ணை கட்டி கல்ல கட்டி சமுத்திரத்துல இறக்கலாம்னு சொல்றாரு. அப்படி அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து மின் பள்ளி கட்டுக்கிறேன்னு சொன்னார். இப்பேற்பட்டா அபிமான பங்கமாய் நின்று இதை திருவங்கியாழ்வார சாதிக்கிற பாந்தேன் மந்தரையும் கோயிலர்கள் பல்லாண்டு செய்து ஆண்ட ஆண்டார் இவை எல்லாம் அரசாசி முன் வல்லா ஆண்டிருக்கா. எப்படி ஆண்டிருக்கா அப்படின்னா, அரசனா இருந்து ஆண்டவாள் தான் இவா எல்லாரும், யாரும் ஆண்டாமன்னா இல்லை, நன்னா ஆண்டிருக்கா. ஆனா இது எல்லாமே போய் நிக்கிறான், மொத்தம் போச்சு. எப்படி போச்சுன்னா, அபிமானம் இருக்கு, எப்பேற்பட்ட அபிமானம், அபிமான பங்கமாய் நின்று அப்படின்னா அபிமானம் இருக்கு. அபிமானம் இருந்து சில பேருக்கு அகங்காரம் ஜாஸ்தியா இருக்கும், அவளுக்கு அகங்காரம் இருக்கும், பெருமாள் அடைவா. எப்படின்னா அகங்காரம் போய் பெருமாள் அடைவான். சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவனுடைய எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சத்தினால ஆரம்பத்திலேருந்தே அபிமானம் போய் பெருமாளை டைரக்டாவே சேவிக்க ஆரம்பிச்சிருவா இல்லையா. ஆரம்பத்திலேயே ஒரு அபிமானம் அவளுக்கு போயிடும், அதாவது ஜென்மாவிலேயே அபிமானம் போய் அவளுக்கு பெருமாளையே சேவிச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு பாக்கியமானது கிடைக்கும். அவளுக்கு அபிமானம் அத்தியந்தம் போயிடும் அப்படின்னா. இப்படி மனிதனுக்கு எவ்வளவோ அகங்காரம் ஏற்படுறது, அந்த அகங்காரத்தை நாசத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த பாசுரமானது ஏற்பட்டுனா. தத்துவங்களுடைய வரிசை மொத்தம் 26 தத்துவம்னு சொல்றா, பிரகிருதி மகத்து அகங்காரம், இந்த மாதிரி பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சமகாபூதங்கள், ஏகாதசி இந்திரியங்கள், ஜீவன், பரமாத்மா, இப்படி 26 தத்துவம் சொல்றார். 24 அச்சேதன தத்துவங்கள், 25 ஜீவன், 26 சாட்சாத எம்பெருமான். காஞ்சிபுரத்துல போய் பெருமாளை சேவித்து பார்த்தால் தெரியும், மலகி போனா 24 படிக்கட்டு இருக்கும், அந்த 24 படிக்கட்டை தாண்டி ஜீவனா இருக்கக்கூடிய நாமம் எம்பெருமான போய் சேவிக்கிறது தான். மொத்தம் 26 கணக்கு. அந்த வரிசையில பார்த்தால் இப்ப 22 பாசுரம் அகங்காரத்தை போக்குறிக்கிறதா வந்தக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இப்போ லோகத்துல எல்லாருக்குமே கர்வம் அபிமானம் அகங்காரம் இப்படி எல்லாம் இருக்கு. கர்வம் அபிமானம் அகங்காரம் தத்துவங்கள்ல சொல்லப்பட்ட அகங்காரம் வேற, இந்த அகங்காரம் வேறனா. தத்துவங்கள்ல சொல்லப்பட்ட அகங்காரமானது அவித்தியை அதிகமாக்கி அஜானத்தை உண்டு பண்ணி இல்லையா, அதன் மூலமாக மமத்துவ புத்தி அகந்த புத்தி எல்லாம் ஏற்பட வைக்கிறது. அப்படி இங்க சொல்லக்கூடிய அபிமானமானது ஒரு பிரம்மரூபமான ஒரு புத்தி விசேஷம் இல்லையா. இப்பேற்பட்ட ஒரு பிரமம், அதாவது இப்பேற்பட்ட ஒரு பிரமம் அப்படின்னா தான் தான் பெரியவன் நினைக்கக்கூடிய ஒரு பிரமம் இல்லையா, அந்த பிரமம் ஏற்படுதுன்னா. இப்படி துரியோதனனுக்கு இந்த பிரமம் இருக்கு, பெருமாளை சேவிக்கணும்னு வரான் இல்லையா, பெருமாளை சேவிக்கணும்னு வந்துட்டு யாத்திரத்துக்காக வரான். யாத்திரத்துக்காக வந்த என்ன பண்றான், இவன் யாதவன் தானே, இவன் ஒரு சாமானியன், தானோ ராஜா, அப்படி இருக்கிறப்போ இவன் காவிரியில போய் உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆங்காரத்து ஏற்பட்டு இவன் போய் பேரங்கே உட்காரான். உடனே எப்பேற்பட்டவன் இல்லையா, அப்பேற்பட்டவன் ராஜா ஆங்காரம் பிடிச்சதுனால நல்ல கதியை இழக்கிறான். இன்னொரு இடத்துலயும் இது துரியோதனன் பெருமாளுக்கு தப்பு பண்ண நினைக்கிறான், ஆனா பெருமாளுடைய விஸ்வரூபத்தை காட்டுறான். முதல் முதல் பெருமாள் விஸ்வரூபம் காட்டினார் அப்படின்னா துரியோதனுக்கு தான் காட்டினார், அப்புறம் தான் அர்ஜுனனுக்கே காட்டினார் இல்லையா. அந்த மாதிரி அகங்காரம் போகணும்னு சொல்ற, அகங்காரம் போகணும் நம்முடைய வாழ்நாள்ல அகங்காரம்ன்றதே துணிகூட இருக்கிறேனா. இந்த இடத்துல அழகா ஒரு கதை சொல்ற பெரியவாள்னா, சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரி ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டின்னு வேதம் சொல்லியிருக்கு. அது எப்படி வருது அப்படின்னா, முதல்ல பிரம்மா போய் ஒரு ஒரு ஜந்துகிட்டையா கேட்கிறாராம், ஜந்துகிட்டா முதல்ல குரங்கிட்ட போய் கேட்கிறாராம், உனக்கு 100 பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. 100 வேண்டாம், எனக்கு 20 போறோம் ஏன்னு கேட்டா, நானே கிளையில தாவின் இருக்கேன் இல்லையா, அதாவது நாங்கெல்லாம் வந்து
வீடு வீடுன்ற சௌரியம் எதுவுமே கிடையாது. இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாகணும், இருப்பிடமே இல்லை, செடி கொடியில பொறுத்துண்டு எதையோ சாப்பிட்டு எதையோ இருக்கணும், அதனால எனக்கு வேண்டாம், எனக்கு 20 வருஷமே போயிருவோம்னு தாது. உடனே அடுத்து போய் எருது கிட்ட கேட்டாராம். எருது சொல்லித்தான், எனக்கு இருக்கு 100 வருஷம், எனக்கும் 100 வருஷம் வேண்டாம், இவனுக்கு 20 வருஷம் இருந்தாலே இவனுக்கு இவனுடைய என் உடம்புல இவனுங்க மூட்டை மூட்டையா கட்டிடுவானுங்க, ரொம்ப கஷ்டம், அதனால நீ என்ன பண்ற, எனக்கு 20 வருஷமே கொடு அப்படின்னு தான். உடனே என்ன பண்றாரா, நாய போய் பார்த்து கேட்கிறாரா, நாயே நாயே உனக்கு கொடுக்கட்டுமா 100 வருஷம் அப்படின்னு கேட்டான். எனக்கு எதுக்கு 100 வருஷம், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், பூனையாவது ஆத்துக்குள்ள இருக்கோம், நான் வெளியில கஷ்டப்படுறேன், யார் என்ன பார்த்தாலும் கல் எடுத்து அடிக்கிறா, எனக்கு எதுக்கு, அதனால என்ன போடுறாலும் அசுத்தமான பொருளை சாப்பிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கும் 20 வருஷம் போற அப்படின்னா சரியா. அடுத்து வௌவாலை கேட்கிறாராம். வௌவாலை கேட்டவுடனே வௌவாலு சொல்றதான், இவாளாவது பரவாயில்ல, நானாவது மரத்திலேயே அதாவது எங்க இடம் கிடைக்கிறதோ நான் அங்க தலைக்கவே தொங்கிட்டு இருக்கேன், எவ்வளவு கஷ்டம் எனக்கு, நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படணுமோ அப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன், வாயாலேயே சாப்பிட்டு இருக்கேன், வாயாலேயே வெளியில தள்ளுறேன், இது எனக்கு ஒரு எவ்வளவு கஷ்டம், அதனால எனக்கும் 20 வருஷமே போறோம், இன்னும் கூட குறைச்சுட்டா கூட சந்தோஷம் தான் வந்தாள். சரியா, அடுத்து மனுஷன் கிட்ட போறா, மனுஷனை பார்த்து கேட்கிறாரா, உனக்கு 20 வருஷம் போதுமான்னு கேட்கிறாரா மனுஷனை பார்த்து. அவன் சொல்றானா, எனக்கு எப்படி மனுஷனை பார்த்து எனக்கு போய் 20 வருஷம் போறோம், நான் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு, எனக்கு எவ்வளவு காரியம் பண்ணணும், இதுக்கெல்லாம் எப்படி 20 வருஷம் போறோம், ஓடு அழ ஆரம்பிச்சானா மனுஷன். ஓடு அழ ஆரம்பிச்சோடனே மனுஷனை பார்த்துதான், சரி என்ன பண்ணணும்னு சொல்ல முடியும், அந்த குரங்குக்கு 20, மாட்டுக்கு 20, நாய்க்கு 20, ஒவ்வாளுக்கு 20 குத்தியோ இல்லையோ அதோட சேர்த்து 80, 100 எனக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா, சரி 100 கொடுத்தம்போ அப்படின்னா. அதனால்தான் 1-20 வரையும் குரங்கு சேஷ்டை, டீனேஜ் வயசுலேருந்து பாருங்க அத்தியந்தம் குரங்கு சேஷ்டை, 21-40 வரைக்கும் பாருங்க எருது மாதிரி மாடு மாதிரி மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி நம்ம குடும்ப பாரத்தை சுமக்கிறோம். இது 20-40 வரையும் 40-60 பாருங்க நாய் ஜென்மம் எப்படி, இங்க இருக்கிறதா, இந்த பிள்ளையாட்டுல இருக்கிறதா, அந்த பிள்ளையாட்டுல இருக்கிறதா, விஆர்எஸ் வாங்கிக்கலாமா இல்ல ஃபுல் ரிட்டையர்மெண்ட் இருக்கலாமா அப்படின்னு ஒரு நாய் ஜென்மம் ஏற்படும். இது நாயினுடைய ஒரு 20 வருஷம். அடுத்து 61-80 பாருங்க அப்பதான் மனுஷனுடைய உண்மையான சுபாவம் என்ன பண்றோம், அப்பதான் நாமும் இந்த ஆன்மீக காலக்ஷேபங்களுக்கெல்லாம் போகலாமா, நல்ல விஷயங்களை கேட்கலாமா, சருபுரேசங்களை கேட்கலாமான்ற எண்ணெல்லாம் அப்பதான் நமக்கு வரும். அப்படி 61-80, 81-100 சொல்லவே வேணாம், வௌவால் மாதிரிதான் நாமளே தலைக்கே தொங்கிட்டு இருக்கோம், எந்த இடத்துல சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேன்றது, சாப்பாடு பிரிக்க மாட்டேன்றது, எந்த நேரத்துல மிருத்தி வந்து நம்மளை அழைச்சிட்டு போவான்னு தெரியல, அப்படி கண்ணு தெரியல, காது கேட்கல, இந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி இப்பேற்பட்ட ஒரு பிறவி நம்ம பிறவி, இந்த பிறவில கர்வம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா, கர்வம் இருக்கூடாது, அந்த கர்வத்தெல்லாம் போய் பெருமாளை வந்து சேர்றதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும், தவிர இந்த கர்வம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றா. அதுவும் அபிமானமாய் அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டி கீழேண்டா, உன் பள்ளிக்கட்டி கீழேண்டா, எப்படின்னா ஒரு பெரிய அரசன் இருக்கான், அந்த பெரிய அரசன் மூலமாக சிற்று அரசர்களுக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டால் இல்லையா, அந்த அவன் என்ன பண்ணோ அந்த பெரிய அரசனுடைய பள்ளிக்கட்டில் கீழேதான் வரணும் இல்லையா, அதே மாதிரி எம்பெருமானுடைய பள்ளிக்கட்டில் கீழே வரா அப்படின்றா. உலகத்துல வசந்த பெருமை அடையிறவா யாரா இருந்தாலும் எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தின் மூலமா தான் அந்த தன்மை அடைய முடியுங்க, தவிர எல்லாமே எம்பெருமானுடையது அப்படின்ற எண்ணின்றி அவன் அவனுடைய பள்ளிக்கட்டு எம்பெருமான் கிட்ட வந்து சரணடையணும், அதை விட்டுட்டு இதெல்லாம் என்னாலதான் ஏற்பட்டது அப்படின்னு இருந்தால் நமக்கு அது அரசத்து தான் கொடுக்கும் அப்படின்னா. அப்படி இந்த விஷயத்துல இல்லையா பகைவர்களுக்கு பங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை எப்படி ஏற்பட்டது அப்படின்னா அது எம்பெருமானால் தான் ஏற்பட்டது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கான். அப்படி பள்ளிக்கட்டில் கீழேனா சம்சாரத்துல பல கஷ்டங்கள் வருது, நான் இது என்னுடையது இப்படி ஒரு அபிமானம் இல்லாதவனாக தனியாக ஜனசூன்யமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துல இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு சேவை பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான். அப்படி உன் அபிமான பள்ளிக்க பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டு கீழேனா வந்து தலை பெய்தும் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தும் கிங்கினி வாய் செய்து தாமரை பூத்தல் வந்து தலைப்பதுங்க, நாம அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா, எம்பெருமான பத்தி எம்பெருமான் இருக்க இடத்திற்கு நாம வரணும் அப்படின்னா. லக்ஷ்மணன் என்ன பண்றான், அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஷ்மணன் ராமனோடு சேர்ந்து வந்தான், எப்படி வந்தான்,
ராமகுணத்துக்கு தோத்து வந்தான் இல்லையா, ராமகுணத்துக்கு கைங்கரியம் பண்றதுக்காக ராம இடத்துக்கு வந்தான். அப்படி ராமனோடய சேர்ந்து இருந்தான் இல்லையா. பால்யா பிரவிற்த்தி லக்ஷ்மி லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ராமனுடைய குணங்களால ஈர்க்கப்பட்டு அவன் வந்தான். ஏன் மதுரகவியார் சாதிக்கிறாரு இல்லையா, அவிதித்த விஷயாந்தர சட்டாரே அப்படின்னு ஆரம்பிச்சு கண்ணன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது நம்மாழ்வாருடைய ஒரு ஈடுபாட்டினால நான் வந்து நம்மாழ்வாருக்கு பக்தனா மாறினேன்னு சொல்றாங்க. அப்படி வந்து தலைப்பிடும் இவனுடைய பெருமையை கேட்டுட்டு வராதேன்றான். ராமன் ராமனுக்கு தசரத சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இல்லையா. மாமனாருக்கும் அதாவது மாமனாரான கேகேயருக்கும் சம்பந்தியா இருக்கக்கூடிய ஜனகருக்கும் தெரியப்படுத்தல இல்லையா. ஏன் தெரியப்படுத்தல அப்படின்னா அவன் மூலமா ஏதாவது இடையூறு ஏற்படலாம் அப்படின்னு நினைச்சு தெரியப்படுத்தாம இருந்துட்டா. கைகையின் மூலமாக ஒரு மராத்தை பெற்று காட்டு காட்டுக்கு போனார் ராமன் இல்ல. வசிஷ்ட முனிவர்ணம் பண்ணார் ஒரு அனுப அதாவது வசிஷ்ட முனிவருடைய அனுமதியோட பரதன் அந்த வந்து பார்த்துட்டு தாயான கைகேயிய பார்த்துட்டு தாயான கோசலைய நிந்திச்சுட்டு அவன் என்ன பண்றான், அவனை கோசலைய நடத்த போறான். கோசலை அவளை கோசலை என்ன பண்றான்னா பரதனை இது நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அதை நடந்திருக்கு, நீ யோக க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பரதனுக்கு தூக்கி வாரி போடுறது. உடனே ராமன் அழைச்சின்னு வரது சித்திரகூடத்துக்கு போறான். ஏன் இந்த மாதிரி சித்திரகூடத்துக்கு போன உடனே குகனுடைய சந்தேகத்துக்கு ஆளாராம், அதுக்கப்புறம் பரத்வாஜர், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன், இப்படி ஒவ்வொருத்தருடைய சம்சயத்துக்கும் ஆளாராம். ஏன் அப்படின்னா இது ஒரு அபிமானம் வந்து தலைப்பிட்டோம் இல்லையா, ஒரு கர்வத்தோட இருக்கான்னு கைகை கர்வத்தோட இருந்தபடினால அவனுக்கு மகனாக நாம பிறந்திருக்குமே அவளுக்கு மகனாக பிறந்ததுனால ராமன் நம்மளை தப்பாக நினைச்சிட போறானோன்ற ஒரு எண்ணம். அதனால வந்து தலைப்பிடும் உடனே ஓடி வராசித்திர கொடுத்துக்கணும். சரி அனுமான பார்த்து சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இருக்கு ராமனுக்கு ராமாயணத்துல, ராமனுக்கும் வானரர்களுக்கும் எப்படி ஒரு சங்கமம் ஏற்பட்டு சொல்லு என்ன சம்பந்தம் அப்படின்னே தேவி ஏவம் சமஜாயத அப்படின்னு ஆஞ்சநேயர் அந்த சந்திப்பெல்லாம் வானராவுக்கும் இந்த ராமனுக்கும் ஏற்பட்ட ஒரு சங்கமத்தை சொல்ற அப்பேற்பட்ட வந்து தலை பெய்தோம். சரி காட்டுல கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்கான். இந்த அற்புதமான நாதத்தை கேட்கறதுக்கு எல்லாருமே ஈடுபட்டுங்க, எல்லாரும் ஆசைப்பட்டு ஓடி வரா. எப்படின்னா ஆய பெண்கள் ஓடி வரா, தேவர்கள்லாம் ஓடி வரா, நாரதரே ஒரு சமயம் ஓடி வந்தார், பிரம்மா ஓடி வரா, இப்படி எல்லாருமே இந்த கிருஷ்ணனுடைய சௌந்தரியத்திலயோ அந்த வேணு கானத்தினுடைய இனிமையிலே எல்லாரையுமே பார்க்க ஓடி வரா இல்லையா. கம்பன் சொல்ற பெரியவனை மாயவனை பேர் உலகம் எல்லாம் வெறி கமல உண்டையுட விண்ணவனை கண்ணும் திருவடிவையும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண் என்ன கண்ணே அப்படின்னு இப்பேற்பட்ட ஒரு கண்ணிமைத்து காண்பார் தம் கண் என்ன கண்ணேன்னு சிறப்பதிகாரத்துல இளங்கோடிகள் சொல்றார். அப்படி இந்த கண்ணனுடைய சௌந்தரியத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சௌந்தரியத்துல ஈடுபடுறதுக்காக எல்லாரும் என்ன பண்றனா வந்து தலை பெய்தோம்னா வந்து தலைத்த சௌந்தரியத்துல ஈடுபடுறதுக்காக எல்லாருமே ஓடி வரா. அந்த அளவுக்கு ஒரு இந்த பெருமான் கிட்ட ஒரு பிரீத்தி இந்த பெருமாளுடைய சௌந்தரியத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறா அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஓடி வரா இல்லையா. இதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம் வந்து தலை பெய்தோம்னு சொல்லி. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல, கிங்கினி வாய் செய்த அப்படின்னா கிங்கினின்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஒரு சலங்கை, அந்த சலங்கையில அதுல சங்க சலங்கையில மணி இருக்கும் ஏன் அது கீழே விழாம இருக்கும்படி ஏன் அதுல ஒரு ஒன்னோட ஒன்று சேர்த்துருக்கா. அப்படி சேர்த்துருக்கப்போ அது அதனுடைய வாய் கொஞ்சம் திறந்துருக்கும் ஏன் மேலே மூடின்னு இருக்க அந்த மூடி கொஞ்சம் திறந்துருக்கும். அதை மாதிரி என்னுடைய திருக்கண்ணானது எங்கள் மேல கொஞ்சம் படணும்னு சொல்றான் இல்லையா. ரொம்ப படக்கூடாது இல்லையா, ரொம்ப படத்தா அனர்த்தம் தான் அப்படின்ற மாதிரி அந்த வாய் எப்படி குட்டியா திறந்திருக்குமோ அதே மாதிரி உன்னுடைய நேற்றமானது எங்க மேல படும்போது கொஞ்சமா திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா தாமரை பூ போலன்னா எம்பெருமானுடைய திருக்கண்ணானது சிகப்பா இருக்கும். எப்பேற்பட்ட சிகப்பா இருக்கும் அப்படின்னா தாமரை பூ போல சிகப்பா இருக்கும். பிரத்யாசம் புண்டரீகாட்சம் இவ அக்ஷினி அப்படின்னு சொன்னா உபரிஷத்துல. அப்படி புந்தரீக அக்ஷத்தை போல இருக்கும் தான். சரி அந்த வராக அவதாரத்திலையும் எம்பெருமானுடைய கண்ணை பற்றி வர்ணிக்கிறார்.
மகாவராக ஸ்புட பத்மலோச்சனா, எப்படி இருந்தாலும் எம்பெருமான் கண்ணானது ரொம்ப அழகா தெரியுமா, அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னா. இப்படி தாமரை பூ போல இருக்கக்கூடிய அந்த கண், சிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல சிரிச்சிருதே சரி, அப்படியே ஒரேடியா என்ன கடாட்சிக்கணும்னா வேகமா கடாட்சிக்கிறாரு. ரொம்ப கஷ்டம் இல்லையா, வேகமா கடாட்சிட்டா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா கடாட்சிக்கணும் அப்படின்னா. ஒருத்தன் ரொம்ப நாளா உபவாசம் இருந்தான், ரொம்ப நாளா உபவாசம் இருந்தான்னா அவனுக்கு ஒரேடியா சாதம் கிடைச்சது, ஒரு ரொம்ப அதிகமான சாதம் கிடைச்சது, ரொம்ப அதிகமா சாதம் கிடைச்சதுன்ற முடியினால அவன் ஆத்திரப்பட்டு மொத்த சாத்தியம் சாப்பிட்டான்னா அவனுக்கு அனர்த்தம் தான் ஏற்பட்டுரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் இல்லையா. அதே போல அவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணுமோ அதே மாதிரி எம்பெருமானுடைய ஒரு கடாட்சமும் கொஞ்சம் கொஞ்சமா எங்க மேல வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரேடியா பூர்ணமா விழுந்துருச்சுன்னா நாங்கள்லாம் தரிப்போமான்றது தெரியாது, அதனால எங்களை ரட்சிக்கும்படி நாங்கள் தரிக்கும்படி சிரிச்சிருந்தே விழணும் அப்படின்னு கோபியர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார் கண்ணன் இடத்துல. அப்படி தர்மராஜர் ராஜசூயம் பண்றார். அங்க சாப்பிடறதுக்காக ஏகப்பட்ட பிராமணால் வந்துட்டா, எல்லா பிராமணாளுக்கும் பீமசேனன் தான் பரிமாறானா. பீமசேனன் பரிவேஷனம் பண்றப்போ தன்னை போலயே எல்லாரும் சாப்பிடுவான்னு நினைச்சு என்ன பண்ணனா, அவன் எல்லாருக்கும் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போட்டுறான். அந்த மாதிரி போட்ட உடனே அவெல்லாம் அதிகமா சாப்பிட்டுட்டு அப்படியே அதிகமா சாப்பிட்டபடினால அப்படியே மூச்சுட்டு போட்டு ஊந்துட்டாளா. அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கூடாது. உன்னுடைய கட்டாட்சம் பூர்ணமா எங்க மேல பட்டுதுன்னா நாங்க மூர்ச்சி ஆயிடுவோம், அதனால நீ என்ன பண்ணா சிரிச்சிருதே விழ வேண்டும்னா, எங்கள் மேல் சிரிச்சிருதே வேணும், கொஞ்சம் கொஞ்சமா விழு அப்படின்னு உன்னுடைய கடாட்சத்தை தெரிவி அப்படின்னு சொல்ற. அதுவும் சிந்தன்மே எம்மேல் விழி ஆகணும், எம்மேல் அப்படின்னா உன்னுடைய முதல் பார்வையானது எங்க மேல வேணும் இல்லையா. எழுந்தது எழுந்து முதல் பார்வை இல்லையா, பள்ளி கொண்ட அதாவது திருப்பள்ளி வச்சு பாடணும்னு எழுந்துக்கிறப்பாரு, அந்த முதல் பார்வை எங்க மேல வேணும்னா. முதல் பார்வை பட்டவாளுக்குதான் ஒரு க்ஷேமங்கள் இருக்கும், அப்பேற்பட்ட க்ஷேமங்கள் இல்லையா. நீ துவாரகையில தூங்கிட்டு இருக்க, துவாரகையில தூங்கிட்டு இருக்கப்போ துரியோதனன் உன் பக்கத்துல வந்து உன் தலைமாட்டில இருக்கான், அர்ஜுனன் வந்து உன் கால் மாட்டில இருக்கான், அர்ஜுனன் சரணாரவிந்தத்துல நின்றுண்டு உன்னுடைய உன்னை பிரார்த்திச்சபடியினால உன்னுடைய கட்டாட்சமானது அவனுக்கு அவனுக்கு விழுந்தது முதல் கட்டாட்சம். அதனால அவன் ஜெயித்தான். துரியோதனன் நீ ரெண்டாவது பார்த்த, அப்புறமா விழுந்து உன்னுடைய கட்டாட்சம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால முதல் கட்டாட்சம் இருக்குவார், உன்னுடைய முதல் கட்டாட்சம், அந்த முதல் கட்டாட்சம் பண்ணணும்னு சொல்றான். மயாத்து பிரதமம் திருஷ்டா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரான்னு சொன்ன பாருங்க. அப்படி முதல்ல இல்லையா, முதல்ல யாரை பார்க்கறியோ அவளுக்கு உன்னுடைய கட்டாட்சமானது பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னா. இப்படி இல்லையா வைகுண்ட ஏகாதசிக்கு போறோம், எல்லாரும் சொர்க்கவாசல் திறக்கிறான். அந்த சொர்க்கவாசல் திறக்கிறப்போ எல்லாரும் ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கா கோவில்ல. ஏன் அப்படின்னா பெருமாள் ஜனங்கள்லாம் அவளை போறதுக்கு எதுக்குன்னா பெருமாள் அந்த வழியா வருவாரே, அந்த வழியா வந்து அவருடைய முதல் கட்டாட்சம் நம்ம மேல படாதான்னு சொல்லிட்டு இருக்காதான் எல்லாரும் ஓடி போறான்னா. இப்படி செங்கன் சிரிச்சிறிதோ எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஏன் உன்னுடைய கட்டாட்சம் எப்படி இருக்கணும், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல இருக்கணும்னு சொல்றான். ஏன் உன்னுடைய கட்டாட்சம் உன்னுடைய கண்ணு எப்படி இருக்குன்னா முதல் கட்டாட்சம் தம் மேல வேணும்னு சொன்னா இல்லையா, இப்போ பூர்ணமான அடுத்தது பூர்ணமான பார்வையும் எங்க மேல வேணும்னு சொல்றான். கொஞ்சம் கொஞ்சமா வேணும், கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து பூர்ணமான பார்வை வேணும்னு சொல்ற. அதுவும் பூர்ணமான பார்வைனா எப்பேற்பட்ட பார்வை, அவருடைய சௌந்தரியத்தை பூர்த்தியாக சேவிக்கணும். எப்படிப்பட்ட சௌந்தரியம் அப்படின்னா சந்திரனை காட்டிலும் சூரியனுக்கு பிரகாசம் ஜாஸ்தி, சூரியன் இருட்ட போக்கடிக்கிறான் இல்லையா, ராத்திரியில கண்ணுக்கு புலப்படாத வஸ்துக்கள் கூட சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் கூட சூரியனால காட்டப்படுறது இல்லையா. அப்பேற்பட்ட ரெண்டு கண்ணு பெருமாளுக்கு இருக்கு. எப்பேற்பட்ட கண்ணா, சந்திர சூரியன் போல இருக்கக்கூடிய கண்ணா, சந்திரனுடைய சந்திரனையும் சூரியனையும் கண்ணாவுடைய எம்பெருமானே இல்லையா. உலகத்துல ஜனங்கள்லாம் பண்ணக்கூடிய தர்மா தர்மங்களை பகல்ல சூரியனை கொண்டும் இரவுல சந்திரன் மூலமாகவும் நீ பார்க்கிற, அப்படி இந்த மாதிரி சூரியன் போலையும் சந்திரன் போலையும் நீ பார்க்கிற வழியினால இதே போல எங்களுடைய எங்கள் மேல கட்டாட்சமும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா. சந்திரன் போல இருக்கக்கூடிய தன் கண்ணால எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறான், சூரியன் போல
இருக்கக்கூடிய இந்த கண்ணால எல்லாருக்கும் ஒரு ஒரு தேஜஸா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பார்வையை வந்து கொடுக்குறேன். இப்படி உன்னால ரெண்டுமே முடியும்னா எப்படின்னா, எதிரிகள் பார்க்கிறப்போ எதிரிகளுக்கு நீ வந்து சூரியன் போல இருக்கக்கூடிய தேஜஸா இருக்கக்கூடிய பராக்கிரமம் பொருந்தி அந்த கண்ணால துஷ்ட நிகிரகம் பண்ற மாதிரி பார்க்கிற. ஆசிரித்தால் வந்தால்னா சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்கக்கூடிய கண்ணால பார்க்கிறேன். இப்படி எங்களுக்கு இதே மாதிரி ஒரு பார்வை ஏற்படணும் அப்படின்னு திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்கு எழுந்தாற்போல் இருக்கக்கூடிய ஒரு பார்வையானது இருக்கணும்னு சொன்னான். இத தேசிகனே சாதிக்கிறா இல்லையா, சதாபட்டல பீசனே சரபசாட்ட ஹாஸ்வோட்பட்டே ஸ்புரத்கிருதி பரிஸ்தித பிரகிருதிக்கேதி வக்கரே கிருத்தே கிருபா கபட கேசரின் தடுதெடும்ப ரத்தஸ்தனா சரோஜ சதுரிஷா திருஷாம் வெற்றி விசேஷத்தேன்னு சொல்லி சிறந்த எம்பெருமானுக்கு ரெண்டு கண்கள். ஒரு கண்களால் என்ன பண்றானா, ஹிரண்யகசிபு கடும் கோபத்தினால துவம்சம் பண்றானா, சதாபட்டல பீஷனே ஐயா ஆரவாரம் பண்ணி துவம்சம் பண்ணிவிட்டான் ஒரு பார்வையினால. இன்னொரு பார்வையினால் என்ன பண்றான், பிரகலாதனை திரும்பி பார்க்கிறானா, தனது சரோஜ தனுதெடிந்த ரத்தஸ்தனா சரோஜ சதுரிஷா திருஷாம் வெற்றி விசேஷத்தேன்னு சொன்னான். அப்படி எம்பெருமானுக்கு இரண்டு விதமான பார்வைகள் இருக்கு. எப்பேற்பட்ட பார்வை அப்படின்னா கதிர்மதியும் போல் முகத்தான் முதல்ல சொன்ன, அப்படி இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு எம்பெருமானுக்குன்னு சொல்ற. அப்படி இப்படிப்பட்ட ஒரு பார்வையை கொண்டு அங்கம் இரண்டும் கொண்டுனா, ஒரு கண்ணாலும் இல்ல ஒரு கண்ணால பாக்குறதும் அரை கண்ணால பாக்குறதும் வேற காம விகாரத்தை தான் காட்டும். அந்த மாதிரி நீ எங்களை பார்க்காத இல்ல, குழந்தைய தாய் பார்த்தோம்னா ரெண்டு கண்ணால பார்ப்பா, அது மாதிரி நீ எங்களை பார்க்கிறோம். ஏ நாங்களும் இதைத்தான் எதிர்பார்த்துருக்கோம். ராமன் அடுத்த வாளுடைய ஒரு பரதாரத்தை அவன் கண்ணால கூட பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றா. அந்த மாதிரி ஒரு கண் பார்வை ஐயா, காமத்தை காட்டாத ஒரு கண் பார்வையானது எங்க மேல நீ காட்டணும். மற்ற இனம் காமங்கள் மாற்றுன்னு இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கணுமோ தவிர வேற மாதிரியான ஒரு காமத்தை கொடுக்கிற பார்வையானது இருக்கவே கூடாதுன்றா. இப்படி அங்கன் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிறீர்கள், எங்கள் மேல் பாபம் இழிந்தேலோரம்பா. இந்த இடத்துல பாபம்னு சொல்லாம இல்ல எங்கள் மேல் பாபம் இழிந்தேலோரம்பாயின்னு சொல்லாம எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாயின்னு சொல்லியிருக்கான். ஏன் அப்படின்னா சாபம் அப்படின்னா பாபத்துக்கு பிராயசித்தம் உண்டு, ஏதாவது ஒரு பிராயசித்தம் பண்ணி அது போயிடும். சாபம் அப்படி இல்லை, சாபம் குறிச்சுட்டான்னா அது பிராயசித்தமே கிடையாது, அதை அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும். ஆனா இது பரீட்சித்து மகாராஜால இருந்து எல்லாருடைய விஷயத்தையும் தெரியுது, துவாரபாலகர் விஷயமாவும் நம்ம தெரியுது. இது சாபம் அப்படின்ட்டானா அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும் அப்படின்னு. அதனால அதனுடைய பலனை அனுபவிச்சே தீர்க்கணும்ன்ற அப்படின்னால எம்பெருமானுடைய நிகிரகம் அப்படின்றது பாபம். அதனால பலத்தை கொடுக்கக்கூடிய தருணத்துல பிராயசித்தம் பண்ணிடலாம் இல்லையா, அத மாதிரி சாபத்தை அனுபவிச்சே கழிக்கணும். நமக்கு மாத்திரம் இல்லை, எம்பெருமானுக்கு கூட அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வந்திருக்கு. ஆகையினால இப்படி எங்கள் மேல் சாபம், எங்கள் மேல இருக்கக்கூடிய சாபத்தை போக்கடிச்சு நீ எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கணும்னு கண்ணன் எம்பெருமான பிரார்த்திக்கிறதா அமைஞ்சது இந்த பாசனம். அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கத்திற்கு சங்க வெறுப்பார் போல் வந்து கலை பெய்தும் கிங்குனிவாய் செய்த தாமரை பூ போல செங்கன் திருத்திருவே என்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் இழந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிறேன் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரன்பாவாய். இதோட இந்த உபன்யாசம் முடிச்சுக்கலாம். சொட்டமக்க மறை நீலா சாரு வல்லாரஹஸ்தா ஸ்தனபரண வைதாங்கிரி சாந்திர வாசல்ய சிந்து அழக விநிகிதாபி சங்கிரா கிருஷ்ணநாதா உலகத்து ஹிருதிகுவதா விஷ்ணு சித்தாத்மஜானா நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் ந வாசுதேவாத் பரமஸ்தி தெய்வத்தம் ந வாசுதேவம் பிரணிபத்திய சீதத்தி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹரிவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமதி அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகாலேதீந்திர மகாதேசிகாய நமஹ.